கடந்த 2009 ஆண்டு தருமபுரியில் சிப்காட் அமைக்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் அந்த சிப்காட் எங்கே என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருடன் சேலம் மண்டல தலைமை செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாஜக தலைவர் அண்ணாமலை நம்மளை இணைஞ்சிருக்கார் சார். வணக்கம் சார். பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சார், மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே எஸ் தென்னரசு அவர்கள், நீங்க பாக்குறீங்க, மண்ணின் மைந்தர், ஏழை பங்காளன், இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர், மக்களுடைய ஆதரவு பெருமளவில் இருக்கிறது. ஒரு 30 அமைச்சர்கள் என்னதான் மக்களை பட்டியல போட்டு அடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மக்கள் அதிமுகவினுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர், இரட்டை இலை சின்னத்திலே போட்டிடக்கூடிய அண்ணன் கே எஸ் தென்னரசு பக்கம் நிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உறுதி. மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் செங்கல கையில் எடுத்திருக்காரு. இப்போ அதான் நான் சொன்னேன், செங்கல் திருடன் அப்பப்போ வந்து எட்டி பார்க்குறார். ஏன்னா நான் ஏன் செங்கல் திருடன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, இன்னைக்கு புதுக்கோட்டையில் காவல்துறை அவர் மீது ஒரு பெட்டிஷனை எடுத்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக 2016 21 வரை தமிழகத்திற்கு மோடி ஐயா அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்த மாநில அரசு, அதிமுக அரசு முழுமையாக அந்த 11 மருத்துவக் கல்லூரிக்கான வேலையை விரைவிலே சென்று கொண்டு வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் அதில் படிச்சுட்டு இருக்காங்க. அதிலே 100,000 மேற்பட்ட செங்கல்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அவர் அது அனைத்தும் செங்கலால் கட்டப்பட்டது தான். இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகின்றேன். 2009 நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, தருமபுரியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பேன் என்று. இன்னைக்கு 14 ஆச்சு, எங்கே போச்சு? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2009 நீங்கள் சொன்ன சிப்காட் எங்க? ஆனால் எங்களை பொறுத்தவரை எய்ம்ஸுக்கு நாங்கள் இன்னைக்கு தேதி கொடுக்குறோம். 2026 எய்ம்ஸ் கட்டப்பட்டிருக்கும், மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். இன்னைக்கு எய்ம்ஸில் 150 குழந்தைங்க படிக்கிறாங்க. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 150 குழந்தைங்க ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் தேதி கொடுக்குறோம். சிப்காட்டு தருமபுரி நீங்கள் 2009 சொன்னீங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2026 எய்ம்ஸ் வருதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சிப்காட் தருமபுரி எப்போ வருதுன்னு சொல்லுங்கள். எங்களுடைய தொண்டர்களும் 1000 செங்கலை கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி அடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத செய்யத்தான் போகின்றார்கள். அதனால் ஆக்கப்பூர்வமாக 22 மாதத்தில் திமுக என்ன சாதனை செஞ்சுதுன்னு சொல்ல தெரியாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பட்டியலே மக்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், செங்கல் வைத்து பிரச்சாரம் பண்ணுவது வேடிக்கையாக மட்டுமில்லை, மிக மோசமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.